தங்கச்சி நீடே சந்தன பூவே, தாய் என்ற பட்டமே தந்தாயின் செல்வமே, சந்தோஷ கங்கையே இங்கு உன்னாலே பொங்குதே. நான் சென்னைக்கு வந்த புதுசில் முத முதல்ல என்னுடைய ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்தது. அதுக்கு அவர் தலைமை தாங்க வந்திருந்தார். அங்கே தான் நான் அவரை பார்த்தேன். நடுவில் வந்து அவர் பேசினார் அந்த ப்ரோக்ராமுக்கு நடுவில். அப்போ சொன்னார், இந்த பொண்ணு நல்லா ஆடினா ஃப்யூச்சரில் வந்து இவர் நல்லா வருவா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். ரொம்ப நாளைக்கு ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எனக்கு அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு வந்தது. அதுதான் கற்பகம். என்னால் மறக்கவே முடியாது. அவருடைய வாழ்த்துக்கள் நிஜமாகவே உண்மையாயிடுச்சு, பலிச்சிருச்சு. அதுவும் அந்த படத்தில் சாவித்திரிம்மா ஒரு பக்கம், ரங்கராவ் சார் ஒரு பக்கம், இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்களுக்கு நடுவில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அதில் எனக்கு சொல்ல பொண்ணு நான் தான் சின்ன பொண்ணு, ஆனால் எனக்கு கற்பங்கிற டைட்டில் ரோல். அதில் இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு அப்படிங்கிற ஒரு பாட்டில் நான் தலையெல்லாம் வந்து கொஞ்சம் மேலே சீவிருப்பேன். அப்போது ஜெமினி சாரும் சாவித்திரியமும், இல்லை நீ கொஞ்சம் காதை மறைச்சி சீவினா ரொம்ப அழகாக இருப்பேன், நீ அப்படியே பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அது இன்றைக்கும் நான் இப்போ கூட அப்படி தான் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவரோடு நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த படம் வந்து சின்னஞ்சிறிய உலகம், அவருக்கு தங்கச்சியாக நடித்தேன். அதுவும் அந்த கேரக்டர் நல்லா மறக்கவே முடியாது. ரொம்ப துருதுருன்னு பேசுகிற கேரக்டர். அவர் வந்து ரொம்ப பாசமான அண்ணனாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து சரஸ்வதி சபதம், அதுலேயும் எங்களுக்கு ஒரு ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். போட்டி போட்டு நடிப்போம். காலைல 7 மணிக்கு வந்துட்டோம்னா எல்லாருமே சேர்ந்து ஒன்றா உட்காந்து, நீ அப்படி பேசு நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு எல்லோரும் ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு பண்ணோம். அதுவும் ரொம்ப எனக்கு லைஃப்பில் கிடச்ச பெரிய ஒரு படிக்கட்டுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவரோட பண்ண படம் வந்து குறத்தி மகன், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா குறத்தி எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதோட டைரக்டர் தான் சொல்லி கொடுத்தாரு. அது நாங்கள் செஞ்சோம். எல்லா படத்துலேயும் வந்து ஜெமினி சாரை வந்து சாஃப்டாக தான் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து ரொம்ப போட்டி போட்டுட்டு, விஜயா நீ இப்படி பண்ணு, நீ இப்படி அடி, நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு ரொம்பவும், அதாவது நான் கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட ரொம்ப சுறுசுறுப்பாக இப்படி பண்ண, நல்லா பண்ண, நல்ல பேர் வரும் அப்படின்னு ஊக்கமும் தைரியமும் கொடுத்தாரு. அது அந்த படத்துக்குன்னு இல்லை, எல்லா படத்துலையும் இப்படி தான் பண்ணுவார். அது முடிஞ்சாச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக இருப்பார். அவர் இருக்கிற இடமே தெரியாது. ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பார், சிரித்து கலகலப்பாக இருப்பார் எப்போவுமே. நான் அவர் அப்படி தான் பார்த்துருக்கேன், எப்போவுமே அப்படி தான் பார்த்துருக்கேன். அந்த நாட்கள்லாம் என்னால் மறக்கவே முடியாது.